ஆசி ஓகே கைஸ் நம்ம வந்து இன்னைக்கு கைலாசா டாக்ஸி டீமோட இன்டர்வியூ எடுக்க போறோம். டாக்ஸி பாஸ் அவங்களோட ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. இன்டர்வியூ போலாம் சார். ஓகே சார், வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம். நம்ம டாக்ஸி ஸ்டேஷன் கம்பெனிக்கு வந்து எங்களை இன்டர்வியூ எடுக்கிறது மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. உங்கள் நேம் சொல்ல முடியுமா எல்லாரும்? ஃபர்ஸ்ட் உங்க பாஸ் பேர் சொல்லிருட்டும் சார். நீங்க சொல்லுங்க. என்னோட பேர் வந்துட்டு எம்டிஎஃப் அருண்யா. ஓ, எம்டிஎஃப் ஆர். நீங்க தான் டாக்ஸி பாஸ் சார்? ஓகே, எம்டிஎஃப் ஆர். நான் தான் கம்பெனி பாஸ் ஆர். ஓகே சார், தேங்க் யூ சார். உங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொருத்தரா சொல்லுங்க சார். உங்க பேர் எல்லாம் சிலோன். சிலோன், சரி சார். அப்ப உங்க பாஸே சொல்லிட்டோம் பேர் எல்லாத்தையுமே, ஏன்னா அப்பதான் ஈஸியா இருக்கும். இங்க இல்லாதவங்க கூட இந்த சைடுல, இந்த சைடுல லாஸ்டா இருக்குது பாத்தீங்கன்னா. ஓகே, அம்மன் நான் கொஞ்சம் இன்டர்வியூ வந்து போறதுக்கு. ஓகே, ஓகே சார், ஓகே, நோ ப்ராப்ளம். சோ இந்த பக்கம் லாஸ்டா இருக்குது பாத்தீங்கன்னா மிஸ்டர் சிலோன். ஓகே, சோ அவர் வந்து சீனியர் டிரைவரா இருக்காரு. ஓ, சிலோன். ஓகே, சோ நெக்ஸ்ட் டு ஹிம் இருக்குது வசூல் ராஜா. ஓகே, சோ அவர் வந்து இங்க ஸ்டேஷன் மேனேஜரா இருக்காரு. ஓகே, சோ அதுக்கு அடுத்து இருக்குது பாத்தீங்கன்னா அபி கிருஷ்ணன். ஒரே செகண்ட், அபி கிருஷ்ணனா சார்? நீங்க கொஞ்சம் தள்ளி வாங்க. அபி கிருஷ்ணன் தெரியல, நீங்க உங்க பாஸ். ஓகே, அபி கிருஷ்ணன். ஓகே, அடுத்து ஒரு சார், இவர் பேரு? என்னோட பேர் கார்த்திக் சிவா சார். கார்த்திக் சிவா, ஓகே ஓகே. அவர் பேர் சார்? ஜேம்ஸ் பாண்ட். ஜேம்ஸ் பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட். ஓகே, அவரும் வந்துட்டு இங்க சீனியர் டிரைவரா இருக்காரு. சீனியர் டிரைவர்ஸ். ஓகே சார், இப்போ உங்க இதுல எக்ஸ்பீரியன்ஸ்டு இந்த மாதிரிலாம் வந்து டிரைவர்ஸ் இருக்கும்போது உங்க எப்படி சார் கார் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி கொடுக்குறீங்க சிட்டி மக்களுக்கு? நீங்க இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டி கார் தான் வச்சிருக்கோம். சரிங்க ஐயா. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமி, அந்த இன்னொன்று லக்ஸரி. ஓகே, ஸோ எக்கனாமிக் ஃபேர் பேஸ்டு. எக்கனாமி பர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இன்சைட் சிட்டி 400, அவுட் சைட் சிட்டி பர் கிலோமீட்டர் 300. ஓ, நல்ல ஒரு லக்ஸரி. லக்ஸரி பார்த்தீங்கன்னா அப்படியே டபுளாக வரும். இன்சைட் சிட்டி 800, ஓகே, அவுட் சைட் சிட்டி 600. ஓகே சார், லக்ஸரிங்கிறனால கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கத்தான் செய்யும் அப்படி இருந்தாலும். ஆமாம், அது பென்ஸ் டைப்பில் வரும், இ கிளாஸ் வரும். ஓகே சார், ஆனால் டாக்ஸி வந்து நல்லா சிறப்பாக செயல்படுறீங்க அப்படின்னு சிட்டி மக்களுக்கிடையே பேசிக்கிறாங்க நிறையா. நானுமே கூட பர்சனலாக நிறையா ஃபீல் பண்ணியிருக்கிறேன் டாக்ஸி சைடில். நல்லா எங்கேயாவது கூப்பிட்டா கூட நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க. எங்களுக்கு சப்போர்ட்டு நீங்கள் கொடுக்கறதுனாலே தான், நீங்களாம் கூப்பிட்றதுனால தான் நம்ம சர்வீஸ் பற்றி எல்லாருக்கும் தெரியுது. ஸோ மேலும் நம்ம சர்வீஸ்க்காக கூப்பிடணும்னு நான் தாழ்மையாக வேண்டிக்கிறேன். ஓகே சார், மக்களுக்கு ஏதாவது மக்கள் வந்து இப்படி பண்ணணும்னா இருக்கும் டாக்ஸி சைடில் வரும்போது, இல்லை மக்கள் செயல் ஏதாவது உங்களோட ஒரு கருத்து இருக்கா இந்த மாதிரி கூப்பிடுங்க? ஏன்னா ஒரு சிலர் வந்து டாக்ஸி கூப்பிடறதுக்கு யோசிப்பாங்க. அசா, அதாவது நடந்தே போயிடலாம், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு போயிடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு ஐயா. ஒன்றா வந்துட்டு புக் பண்ணிடுறாங்க. ஓகே, புக் பண்ணி நம்ம வண்டி போகிறதுக்குள்ளே அவங்க லிஃப்ட் கேட்டோ இல்லை ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டா போயிடுறாங்க. ஓ, ஜஸ்ட் ஒரு கர்டசிக்காக இந்த மாதிரி நம்ம நாங்கள் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போவோம். ஆமாம் சார். ஸோ அந்த நம்பருக்கு கர்டசிக்காக கூப்பிட்டு கேன்சல் பண்ணுறது இதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போக வேணாம்னு சொல்லுங்க. புரியுது புரியுது, போங்க. ஏன்னா அவரோட கால் கேட்டு நீங்கள் அனுப்பிச்சிருவீங்க ஒரு டிரைவர் அங்கிருந்து கம்பெனிலேருந்து, அவங்க போயிட்டு. ஓகே சார், ஓகே. வேற ஏதாவது? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜெயில் பக்கத்தில் ஒரு கராஜ் இருக்கு. அந்த கராஜை வந்து ரிமூவ் பண்ணனா எங்களுக்கு அந்த அந்த சவாரி கிடைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஜெயிலிருந்து வெளியே வராங்க, உடனே வண்டி எடுத்துக்கிட்டு சிட்டிக்குள்ள வந்துடுறாங்க. ஸோ அது லாஜிக்கலி வந்துட்டு அன்ஃபேர் இல்லையா? இப்போ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிறவங்க எப்படி பக்கத்துலேயே போய் கராஜில் போயிட்டு கார் எடுப்பாங்க? அவங்கள ஒன்று பிக்கப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் போகணும், இல்லை வந்துட்டு டாக்ஸி சர்வீஸ் போகணும். ஸோ இந்த லாஜிக்கலி இதை வந்து இந்த கவர்மெண்ட் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓகே சார். சார், அது வந்து நம்ம கவர்மெண்ட் என்ன காரணத்துக்காக வச்சதுன்னா டாக்ஸி எல்லாம் வந்து அப்போ ரொம்ப வந்து சிட்டிக்குள்ளே ஓடாது அந்த டைமில். கண்டிப்பாக, அதனால் இப்போ அந்த டைமில் அது தேவைப்பட்டனால வச்சாங்க. இப்போ டாக்ஸி சர்வீஸ் நல்லா இருக்குது, அது வேணால் கவர்மெண்ட்டு கிட்ட நீங்கள் உங்களோட கோரிக்கையை வைங்க, கவர்மெண்ட் பார்த்துட்டு முடிவெடுப்பாங்க சார். அதுவும் இல்லாமல் அங்கே கொஞ்சம் பிரச்சனைகளும் இருக்குது, அங்கே கார் விட்டுட்டு உள்ள மாட்டிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம் சார், அது கூட இருக்குது. சார், கொஞ்ச நேரம் உங்கள் டிரைவர்ஸ் கூட பேசலாமா சார்? உங்கள் ஸ்டாஃப்ஸ் கூட பேசலாம் சார், பேசலாம். சரி, ஃபஸ்ட்டு நான் இந்த இந்த சைட்லேருந்து வர இந்த மூணு பேர் நினைக்கிறாங்க சார். சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் ஜாப் பற்றி, உங்கள் பாஸ் அப்புறம் சிட்டியில் உங்களுக்கு ஜாபுக்கான முன்னுரிமையெல்லாம் இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா எல்லாரும்?
எல்லாருமே சொல்லலாம் இதுக்கு பதில். எல்லாமே பக்காவா இருக்கு சார். எங்களுக்கு வந்து இந்த ஜாப் புடிச்சு தான் பண்றோம். சோ வந்து எங்களுக்கு வந்து ஒரு சோஷியல் இன்டராக்ஷன் இருக்கு. ஓகே. சோ எங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு சார் ஜாப் பண்றதுக்கு. சோ நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றோம். சோ அதனால வந்து இது ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி நல்லா இருக்கு. ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களா மக்கள் உங்களுக்கு? இல்ல டாக்ஸி காரங்க தான அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அப்படி இல்ல சார், நம்ம மக்கள் ரொம்ப ரொம்ப கைண்டா இருக்காங்க. நல்லா எங்களுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. நல்லா வரவேற்பு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. எங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க வந்து எந்த எதுவும் பாதிப்பு கொடுக்கல. ரொம்ப எங்களை நல்லா கைண்டா இது வெல்கம் பண்றாங்க. ஓகே ஓகே சார், சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? கவர்மெண்ட் கட்டா எங்களுக்கு இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இல்ல இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கோரிக்கை இருக்கா? எங்க பாஸ் சொன்ன அதே கோரிக்கை தான் எங்களுக்கும். அந்த கரெக்ட். ஆமா, அது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து எங்களுக்காக ஒரு மெக்கானிக் இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு விரும்புறோம். ஏன்னா வந்துட்டு வண்டி ரிப்பேர் பண்ணினா வந்து நாங்க வந்து டாக்ஸி டிரைவர்ஸ். ஸோ வந்து வண்டி ரிப்பேர் பண்ணி இது பண்றது கொஞ்சம் எங்களுக்கு காசும், நாங்க கை காசு போடுற மாதிரி தானே இருக்கு. அந்த விஷயத்துல ஒரு மெக்கானிக் எங்களுக்காக இருந்தா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்ட்டு. அதுக்கான ப்ரொவிஷன் எங்கள்கிட்ட இருக்கு. மெக்கானிக் ஷெட் பின்னாடி மெக்கானிக் ஷெட் எல்லாம் இருக்கு, பட் வந்து அதுக்கான ஆள் தான் இல்ல. ஓ, புரியுது சார், புரியுது புரியுது. சோ அதுக்காக கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ஒரு மெக்கானிக் கொடுத்தா நாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல் டு தி கவர்மெண்ட். டிரைவர் மெக்கானிக் டிபார்ட்மெண்ட் நல்லா செயல்படுறாங்க. எங்களுக்காக ஒருத்தர் இருந்தா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்றேன். ஓகே சார், மறக்காமல் சொல்லிடுவோம். நல்லா தேங்க்ஸ் ஃபார் த சர்வீஸ் சார். உங்கள் ஃபஸ்ட்டு பாஸ், நீங்கள் சென்ட்ரலில் வந்துடுங்க. டாக்ஸி பாஸ், தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. நல்லா பண்ணுறீங்க டாக்ஸி சர்வீஸ் உங்கள் இதில். வேறு ஏதாவது இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இவ்வளோ பண்ணியிருக்காங்க டாக்ஸிக்காக? இது இது உங்கள் புது ஆஃபீஸ்ன்னு நினைக்கிறேன் இது. ஆமாம், நேற்றுக்கு தான் என்ன ட்ரை பண்ணோம். ஓ, தேங்க்யூ, சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கா சார் உங்களுக்கு? பிடிச்சிருக்கு எல்லாத்துக்கும் இது? சூப்பராக பண்ணியிருக்காங்க. நாங்கள் இன்டீரியர்ஸ்லாம் இவ்வளோ பக்காவா பண்ணுவாங்கன்னு இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. நல்லா பண்ணிருக்காங்க. ஓகே சார், ஓகே. ஷார்ட் டைம்ல பண்ணி கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப பாராட்டத்தக்கது. ஓ, சூப்பர் சூப்பர். உங்க டாக்ஸிஸ் என்னென்ன டாக்ஸிஸ்ன்னு காட்ட முடியுமா எங்களுக்கு? நீங்க வெயிட் பண்ணுங்க சார், வெளியே ரெடி பண்ண வைக்கிறேன். சரி, யாரோ ஒருத்தர் போய் பார்க்கட்டும், மற்றவங்க பேசுங்க. யாரோ ஒருத்தர் டிரைவர்ஸ் இல்லாதவங்க நேம் கூட நீங்க இங்க சொல்ற பதிவு பண்ணா பதிவு பண்ணலாம். இப்போ வந்துட்டு இல்லாதது சீனா தானா? ஓ, சீனா இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விரும்புறீங்க இல்ல மத்தவங்க இந்த மாதிரி எங்க மாதிரி நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது யாராவது சொல்ல விரும்புறீங்களா? இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் சேலரி இப்போ அவர்லி ஒரு 750 ஸ்டார்டிங் வச்சுருக்கோம். ஓ, ஓகே. ஸோ ஹையர் த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1250 வரும். ஓ, சரி சார். ஸோ அவர்லி சேலரி அவ்வளோ கொடுக்குறோம். அப்புறம் இன்வாய்ஸ் உங்கள் பண்ணுற ஒர்க் இதில் வந்துட்டு வீக்லி ஆர் மந்த்லி ஒரு போனஸ் மாதிரி கொடுத்துட்றோம் நாங்கள். ஓ, சூப்பர் சார், சூப்பர். ஸோ அது இல்லாமல் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இனாக்ரேஷன் முன்னிட்டு நாங்கள் ஒரு ரேசிங் ஈவென்ட் வச்சிருக்கேன் உங்க வெல்ஃபேர்க்காக. 1 மில்லியன் பிரைஸ் மணி. ஓகே, ஓகே. ஸோ அதெல்லாம் சொசைட்டில இருந்து எடுத்து பண்றோம். ஓ, ஸோ சூப்பர் சார், சூப்பர் சார். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 5 லேக்ஸ், 3 லேக்ஸ், 2 லேக்ஸ் அப்படி பிரித்து வச்சிருக்கோம். ஓ, சூப்பர் சூப்பர் சார். ஸோ ஒரு இன்னைக்கு ஈவினிங் நடத்துறதா பிளானு. எல்லாரும் ப்ரெசன்ட் இருந்தாங்கன்னா பண்ணிடலாம். ஓ, இன்னைக்கு? ஓ, ஓகே, ஓகே. வேற ஏதாவது கோரிக்கை இருக்கா சார் கவர்மெண்ட் கிட்ட இல்ல மக்கள் கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா எல்லாரும் சேர்ந்து கடைசியா? ஏதாவது உங்க சைடுல? சோ எல்லாரும் மேக்ஸிமம் டாக்ஸி சர்வீஸ் யூஸ் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு தான் ரெடிலி அவேலபிளா இருக்கோம். ஓகே சார். எனி டைம் வி ஆர் ரெடி ஃபார் சர்வீஸ். ஓகே. சோ நீங்க கொஞ்சம் கஷ்டப்படாம நீங்க சேவை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் பத்திக்கு நாங்க மெயின் கோரிக்கையா வச்சுக்கிறோம். நன்றி ஐயா, ரொம்ப நன்றி சார். உங்க சைடுல இருந்து ரொம்ப தேங்க்ஸ்.
இவ்வளவு நேரம் பொறுமையா எங்களை நாங்கள் சொன்னதை ரெக்வஸ்ட் பண்ணதை கேட்டு எங்களுக்காக இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் போய் உங்கள் சேவைகளை பார்க்கலாம் சார். பாஸ் நீங்கள் மட்டும் இருந்தீங்கன்னா கூட போதும். இல்லை வண்டி ரெடி ஆயிடுச்சா காட்டிடலாமா அது மக்களுக்கு? ஓகே சார். இதான் அந்த புது டாக்ஸி ஆஃபீஸ் இது. ஓ இதான் புது டாக்ஸிஸா சார்? இதான் ரெண்டு டாக்ஸி உங்களுதா? ஆமையா, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து லக்ஸரி டாக்ஸி. அதாவது பென்ஸ் வந்து லக்ஸரி. ஓகே லக்ஸரி. ஓகே சார். அண்ட் இது பார்த்தீங்கன்னா டொயோட்டா கேமரி. ஓகே. அந்த சிட்டியில் இந்த ரெண்டும் புதுசு புது வண்டிகள். ஓ டொயோட்டா கேமரி நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். நீங்கள் ரெண்டு வண்டிக்கு நடுவில் போய் நின்ட்டீங்கன்னா கடைசியாக ஒரு நிறைவு பகுதியாக முடிச்சிடலாம் சார். ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா லாஸ்ட் வேர்ட் டு த கைலாசா மக்கள் கவர்மெண்ட்? ஸோ மக்களுக்கு என்ன தெரிவிக்கிறதுன்னா, இந்த கம்பெனி இன்னும் மேலும் வளர்ந்து பல வகையான கார்ஸுகளை கொண்டு வருவோம் சிட்டிக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் டூரிஸ்ட் ஒன்று ப்ரோக்ராம் பண்ணுறதா இருக்கும். இந்த ஊர்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்காத பல இடங்கள் இருக்குது, மலைகள் இருக்குது. ஆமாம் சார். ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் வந்துட்டு ஒரு வீக்லி டூரிஸ்ட் பேக்கேஜ் மாதிரி வச்சு ஒரு 10 பேர் வந்து டூரிஸ்டர்ஸ் மாதிரி இந்த ஊரை சுற்றி காட்டுற மாதிரி ஒரு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கேற்ற வண்டி ரெடி ஆனவுடனே அதை கண்டிப்பாக பண்ணுவோம் நாங்கள். ஓகே சார். ஓகே. ஸோ இது வரைக்கும் எங்களுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் அண்டு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். இன்டர்வியூ முடிச்சுக்கோ. தேங்க்ஸ் ஃபார் யர் டைம் சார்.